அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஸோ இந்த கோவிட் சிச்சுவேஷனில் நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சம் எசென்ஷியல் கமாரிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதில் ஒரு சிலது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மாஸ்க்கு, சானிடைசர், அதுக்கப்புறமாக ஃபேஸ் ஷீல்டு, அதுக்கப்புறமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போதைக்கு இந்த இரண்டாவது அலையில் ரொம்பவும் பலன் கொடுக்கக்கூடிய ஆக்சிமீட்டர். இந்த நான்கு ஐட்டங்கள் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நான்கு ஐட்டங்களுடைய முக்கியத்துவம் கருதி அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைக்காரங்களும் ஒவ்வொரு ரேட் வந்து வச்சு தங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு வந்து என்னென்னா ஒரு ஜிஓ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ வந்து இது பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ எத்தனாம் தேதி வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வெளியிட்ருக்காங்க. இந்த மாதத்தின் 4ஆம் தேதி வெளியிட்ருக்காங்க. இதன் அடிப்படையில் ஒரு ஹேண்ட் சானிடைசர் 200 ml இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய விலை வந்து எவ்வளோனா 110 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் விற்கலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னா மேக்ஸிமம் இவங்க விற்கலாம் அப்படிங்கிறது தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ N95 மாஸ்க் ஆல்ரெடி நம்ம தெரியும், மாஸ்க் அப்படின்னா அதில் N95 மாஸ்க் வந்து ஒரு பெஸ்ட்டான மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுது. அது 22 ரூபாய் வந்து ஒரு மாஸ்க் விற்றுக்கலாம். ஸோ நான் கூட சமீபத்தில் ஒரு N95 மாஸ்க் வாங்கினேன், 50 ரூபா கோயம்புத்தூரில் ரேட்டு. ஸோ அதனால நீங்கள் இப்போது இனிமேல் கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த ஜிஓவை பார்த்து 22 ரூபாய்க்கு தான் விற்க சொல்லிருக்காங்க, நீங்கள் எப்படி விற்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ சர்ஜிக்கல் மாஸ்க் 2-ப்ளை மாஸ்க், 3-ப்ளை மாஸ்க் அப்படின்ட்டு இருக்குது. நார்மலான நம்ம ப்ளூ கலரில் டாக்டர்லாம் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதான். ஸோ 2-ப்ளை மாஸ்க் அப்படின்னா 2 லேயர் இருக்கும். அந்த 2 லேயர் உள்ள மாஸ்க்கு ஒரு பீஸோட விலை 3 ரூபாயாகவும், 3-ப்ளை 3 லேயர் உள்ள மாஸ்க்கு 4 ரூபாயாகவும் இருக்குது. அந்த மாதிரி அதனுடைய மேனுஃபேக்சரிங், ஸோ நான் ஓவன் ஃபேக்ட்ரி, அதாவது ஓவன் இந்த ஃபர்னஸ்க்குள்ளே வச்சு ப்ரிப்பேர் பண்ணாத ஒரு இதுக்கு வந்து 4 ரூபா 50 பைசா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் ப்ரொடக்டிவ் கிட், ஸோ இப்போ யாராலும் ஒரு கோவிட் நீங்கள் வீட்டில் வந்து தனிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவு எதுவும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பெர்சனல் ப்ரொடக்டிவ் கிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய விலை 273 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்போசபிள் ஏப்ரான் அப்படின்னா கண்ணாடி, அது 12 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சர்ஜிக்கல் கவுன், கவுன்னா என்னென்னா அந்த டாக்டர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு கவுன் கணக்காக போட்டுருவாங்க, அதனுடைய விலை வந்து 65 ரூபாய் இருக்கலாம்ங்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ஸ்டெரைல் க்ளவுஸ், கையில் போடக்கூடிய க்ளவுஸு, 15 ரூபா ஒரு செட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் க்ளவுஸ், இது வந்து என்னென்னா ஒரு நார்மல் அதனோட குவாலிட்டியை பொறுத்து தான், அது 5 ரூபாயும் 75 பைசாவும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமாக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபிங்கர் டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டர், இதனுடைய விலை எவ்வளோன்னா 1500 ரூபாய். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. இப்போதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேட்டில் விற்றுட்டு இருக்காங்க, 2000-3000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க, அநியாய ரேட்டில் விற்கிறாங்க. ஸோ இதனுடைய விலை எவ்வளோ விற்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1500 ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஃபேஸ் ஷீல்டு அதனுடைய விலை எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 21 ரூபாய்க்கு விற்றுக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஜெய ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்னென்னா இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே முதல்ல தெரியப்படுத்துங்க, ஏன்னா அதிகமான விலை கொடுத்து நம்ம வாங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம சட்டங்கள் தெரிஞ்சு நம்ம பேச ஆரம்பித்தால் தான் நமக்கான நியாயங்கள் வந்து கிடைக்கும். ஸோ இதை போல் தொடர்ந்து வீடியோ வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.